தடைகளை தகர்ப்போம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே 31 மாணவர்கள் உட்பட பலர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யூஜிசியிடம் கருத்து கேட்டபொழுது யூஜிசி தேர்வுகளை ரத்து செய்யும் திட்டம் ஏதும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற விவாதத்திலே யூஜிசி பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறது. அதிலே செப்டம்பரில் தேர்வு கட்டாயம் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நடத்தப்படும் என்றும், அவ்வாறு தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு தனியாக பின்பு தேர்வு நடத்தப்படும் என்றும், தேர்வு நடத்துவதை நிறுத்தி வைக்க யூஜிசி விரும்பவில்லை என்றும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது. இறுதி செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்தால் எதிர்காலத்தில் மாணவர்களின் தரத்தினை சரி செய்வது சிரமமான காரியமாக மாறிவிடும் என்றும் யூஜிசி குறிப்பிட்டுள்ளது. எல்லா மாநில முதல்வர்களையும் கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முடிவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்றும் யூஜிசி தெரிவிக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை அளிக்கிறதோ அதன் அடிப்படையில்தான் இறுதி செமஸ்டர் மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறுமா ரத்து செய்யப்படுமா என்பது தெளிவாக தெரிய வரும். உச்ச நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை அளிக்கட்டும், மாணவர்களின் எதிர்காலம் செழிப்பாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள்.